யார் யாரெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்களோ இல்லைனா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களோ அவங்க சாப்பிடும்போது பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க எல்லா சத்துமே அதாவது எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்துனா என்னோடய பாடிக்கு வந்து எனக்கு கிடைச்சிடணும், அது வந்து வேஸ்டேஜே வந்து ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துனா ஆசைப்பட்டு அவங்க ஃபுட்டை வந்துனா சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணி சாப்பிடும்போது அவங்களோட பாடிக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நிறைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. அப்படி கம்மியாக இருக்கும் போதும் அதுலேயே வந்து நம்மளுக்கு கம்மியாக வந்து கிடைக்கும் போது ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த நியூட்ரியன்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக வந்து நம்மளோட பாடி வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ப்ராப்பராக நம்மளோட பாடி வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாலு முக்கியமான விஷயத்த வந்து என்னென்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து டைஜஷன் ஆகிட்டு தென் அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் வந்தனா நடக்க ஆரம்பிச்சு எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து நம்மளோட பாடி வந்தனா நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போதும் இந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்ப்ஷனில் சில டிஸ்டர்பன்ஸ் வந்தனா சில பேருக்கு வந்திருக்கும். பர்டிகுலராக வந்து யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்டமக் ரிலேட்டடாக வந்தனா இஷ்யூஸ் வந்து இருக்கும், எதனா ஸ்டமக் இன்டெஸ்டன் இது ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு டிசீஸ் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் வந்தனா ப்ராப்பராக வந்து இருக்கவே இருக்காது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் வந்து இருக்கும் போது அப்பயுமே வந்தனா அந்த அப்சர்ப்ஷன் வந்து கரெக்டாகவே வந்து இருக்கவே இருக்காது. என்னோட ஸ்டமக்கும் இன்டெஸ்டைனும் வந்து ஹெல்த்தியாக தான் வந்திருக்கு, ஏஜிங்கும் வந்தனா அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாக வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோட பாடியில் வந்து அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் ப்ராப்பராக வந்து நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த நாலு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் சரி பண்ணிங்கனாலே பெட்டராக வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதை நீங்களே வந்தனா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களோட பாடியில் வந்து எல்லா என்சைம்ஸுமே வந்துனா ப்ராப்பராக வந்து இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்துனா கம்பல்சரி வந்து செக் பண்ணணும். அது எப்படி வந்து எல்லா என்சைம்ஸும் ப்ராப்பராக வந்து இருக்கிறது என்னால் வந்து செக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள், ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளோட பாடியில் வந்துனா என்சைம்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது நீங்கள் ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு அமிலைஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் வந்துனா தேவை. அதே மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எதனா வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸில் இருக்க லாக்டோஸை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் வந்துனா சப்போர்ட். இந்த மாதிரி ப்ரோட்டீனை வந்து டைஜஷன் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு, ஃபேட்டை வந்து டைஜஷன் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய என்சைம்ஸ் வந்துனா நம்மளோட பாடியில் வந்து இருக்கு. இந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லா ஃபுட்டையுமே வந்து டெய்லி பேசிஸில் ஒரு ரொட்டீனாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த என்சைம்ஸோட பேலன்ஸ் வந்தனா ரொம்பவே கரெக்டாக வந்துருக்கும். இந்த என்சைம்ஸில் வந்து எதனா இம்பேலன்ஸ்டாக வந்து இருந்தது அப்படின்னா அப்போ நம்மளோட பாடியில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட அப்சர்ப்ஷன் வந்தனா ரொம்பவே கம்மியாக இருக்கும். செகண்ட், நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துனா சஃபிஷியண்டாக வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி வந்துனா செக் பண்ணணும். ப்ரோபயோட்டிக் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் இருந்ததுன்னா இந்த ப்ரோபயோட்டிக் வந்து என்சைம்ஸ் வந்துனா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கும் அப்சர்ப்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துனா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக வந்துருக்கும். இந்த ப்ரோபயோட்டிக் வந்து எந்தெந்த ஃபுட்டில் வந்து அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட் எல்லாமே வந்துனா ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம கன்சியூம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ரோபயோட்டிக் வந்து சஃபிஷியண்டாக நம்மளோட கட்டில் வந்துனா இருக்கும். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்தனா இருக்கவே இருக்காது. தேர்டு, நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ப்ரீபயோட்டிக் வந்து இருக்கா அப்படின்றதையும் வந்தனா நீங்கள் செக் பண்ணணும். அது என்ன, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோபயோட்டிக்னு சொன்னீங்க, இது என்ன ப்ரீபயோட்டிக்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீபயோட்டிக் அப்படின்றது வந்து ப்ரோபயோட்டிக்கு ஃபுட்டாக வந்தனா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். இது மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டாக தான் வந்துருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபயோட்டிக்காக வந்தனா ஒர்க் ஆகும். இன்சாலிபிள் ஃபைபரை வந்து எங்கே தேர்றது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வந்துனா நீங்கள் கன்சியூம் வந்து பண்ணுங்கள், அதில் அதிகமான ப்ரீபயோட்டிக் வந்துனா வந்து இருக்கும். ஸோ ப்ரீபயோட்டிக் வந்து இருக்கும்போது ப்ரோபயோட்டிக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக வந்து இருக்கும்.
ஃபோர்த்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்தனால நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதாவது ஒவ்வொரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு கேட்லிஸ்ட்டாக வந்தனால நிறைய விஷயங்கள் வந்தனால சப்போர்ட்ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபுட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, அது கூடிய வந்து அயனும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபுட் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அயனோட அப்சர்ப்ஷன் வந்து ரொம்பவே வந்தனால நல்லாயிருக்கும். இதுக்கான ரீசன் வந்து விட்டமின் சி வந்து அயனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வந்திருக்கும். அதே மாதிரி தான் விட்டமின் பி இருக்கிற மாதிரியான ஃபுட்டை வந்தும் விட்டமின் சி எடுக்கும்போது நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதோட அப்சர்ப்ஷன் வந்தனால ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் பண்ணி நீங்க வந்து எடுக்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்ல இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட அப்சர்ப்ஷனை பெட்டராகவே வந்தனால நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூஸ் ரிலேட்டடா வந்து க்வெஸ்டின்ஸ் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.